சரி விஷயத்திற்கு வருகிறேன். சம்ஹாரம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை நான்கு உட்பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். முதல் உட்பிரிவு நித்திய சம்ஹாரம், இரண்டாவது உட்பிரிவு துவைத்த சம்ஹாரம், மூன்றாவது உட்பிரிவு சுத்த சம்ஹாரம், நான்காவது உட்பிரிவு உயித்த சம்ஹாரம் இப்படின்னு பிரிக்கிறார்கள். இதுல முதல் இரண்டு சம்ஹாரங்கள் நித்திய சம்ஹாரமும் துவைத்த சம்ஹாரமும் ஒரு சராசரி எல்லா மனிதர்களுக்குள்ளுமே இருக்கும் என்று சொல்கிறார்கள். நான் இப்போதை உங்களுக்கு விளக்கமாகவே நான் சொல்லிடுறேன். மூன்றாவதும் நான்காவதும் ஆன்மீகத்தில் உச்சத்தை தொட்ட அல்லது ஆன்மீகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு வந்து அமையும் என்று சொல்கிறார்கள். இந்த இந்த சம்ஹாரம் வந்து அமையும். முதல் ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம். நித்திய சம்ஹாரம் அப்படின்னா என்னன்னா, நம்ம டெய்லி தூங்கி எழுகிறோம்ல, குழந்தைங்க ரொம்ப ரொம்ப நீட்டி முழக்க போவதில்லை, நாம் தினமும் தூங்கி எழுகிறோம் தெரியுமா, அது நித்திய சம்ஹாரம். அது என்னமோ தெரியலங்க, இன்னைக்கு காலையில் இந்த உரையை நான் இன்றைக்கு செய்ய போகிறேன் என்று முடிவு பண்ணிவிட்டேன். நேற்று நடந்த நிகழ்வுகளை பற்றி நான் நேற்று இரவு நான் யோசிச்சுக்கிட்டு, என்னுடைய கல்லூரியில் நடந்த நிகழ்வுகள், என் மாணவர்களிடம் நடந்த நிகழ்வுகள், மற்ற பேராசிரியர்கள் பேசிய பேச்சுகள் அதெல்லாம் யோசித்து கொண்டே ஒரு சில சின்ன சின்ன வருத்தங்கள், ஒரு சில பாருங்கள், நானும் இன்னும் ஆன்மீகத்தில் பெரிய கொலோச்சிய ஆன்மீகவாதி சித்தர் எல்லாம் அல்ல, பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்கள் இன்னும் எனக்கு மன பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதையும் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். அதை நினைத்து கொண்டே வந்து கொஞ்சம் தியானம் செய்துவிட்டு படுத்த மனிதன் காலையில் எழுந்த பொழுது அப்படியே கழுவி எடுத்தது போன்ற ஒரு விஷயம். இது ஒவ்வொரு நாளும் மனிதனுக்கு நிகழ்கிறது. ஆனால் இந்த மணிப்புரகத்தை இன்றைக்கு நான் பதிவு செய்ய வேண்டும் எனும் பொழுது, அட இன்னைக்கு காலையில் இருக்கிற மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கே, இதை கழுவியது யார் என்ற கேள்வி கேட்ட பொழுதும், மணிப்புரகத்தில் இந்த நித்திய சம்ஹாரம் என்பதை பேச போகிறாயே எனும் பொழுதும் இதை இரண்டையும் நான் தொடர்புபடுத்தி பார்க்கிறேன். அழகாக இருக்கிறது, இதெல்லாம் உண்மைதானோ, கடவுள் உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இந்த நித்திய சம்ஹாரம் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரோ? இதுதான் நித்திய சம்ஹாரம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் தேவையில்லாத கழிவுகளை அழித்தல் என்கிற தொழில் செய்கிற அந்த ருத்ரன் நம்மளை தூங்க வச்சுட்டு, இந்த வைப்ரேஷன் அவனுக்கு தேவையில்லையே, அப்படியே இந்த தூக்கத்தில் இந்த கனவு முடிஞ்சு அவன் அடுத்த நாள் இவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே இதை அவன் மனசுலேருந்து அழிச்சிடலாம், இது அவனுக்கு தேவையில்லையே, அவன் அடுத்த நாள் எந்திரிக்கிறப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கிறான், அதெல்லாம் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மிஞ்சி இருந்தால் கூட அது போக போக போயிடும். இந்த சம்ஹாரம், இந்த அழித்தல், இதுக்கு பேர் நித்திய சம்ஹாரம். துவைத்த சம்ஹாரம் அப்படிங்கிறது என்னன்னா மரணம். இப்போ பாருங்க, நான் பிறவி என்பதை ஹிந்துக்கள் அனைவரும் நம்புகிறார்கள், நானும் நம்புகிறேன். இப்போ பாருங்க, இது 99வது பதிவுக்கு இந்த முற்பிறவி, இந்த பிறவி, அடுத்த பிறவி, இதை ஆதாரபூர்வமாக நான் பேசப்போகிறேன். இந்த பதிவு அதற்கு உதவியாக இருக்கும். இப்போது இந்த துவைத்த சம்ஹாரம் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது நித்திய சம்ஹாரம் என்ன சொன்னேன்னா, ஒவ்வொரு நாளும் உறங்கி எழுதல், அதில் கிடைக்கிற அந்த அழித்தல், அந்த சம்ஹாரம், சரியா, அதை சொன்னேன் முதல். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. துவைத்த சம்ஹாரம் அப்படின்னா என்னென்னா மரணம், இந்த வாழ்க்கையே முடிஞ்ச பிறகு மரணித்தல், அடுத்த வாழ்க்கை ஆரம்பமாகி அது பயணம் செய்யும் பொழுது மரணித்தல், இப்படி ஒவ்வொரு வாழ்க்கையாக நாம் சென்று கொண்டே இருத்தல், இது துவைத்த சம்ஹாரம். அற்புதம் பாருங்க, மன்னிக்கணும், போன பிறவியில நான் என்னவாக இருந்தேன், நாடி ஜோதிடத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஆனா போன பிறவியில நான் என்னவாக இருந்தேன், எந்த மனிதனாக இருந்தேன், ஆணாக இருந்தேனா, பெண்ணாக இருந்தேனா, விலங்காக இருந்தேனா, இதெல்லாம் எனக்கு இந்த பிறவியில் தெரியல. அந்த பிறவியின் மரணத்திற்கும் இந்த பிறவிக்கின் ஜனனத்துக்கும் நடுவில் ஏதோ கழுவி எடுக்கப்பட்டது தெரியுமா? இந்த அழித்தலுக்கு பெயர் துவைத்த சம்ஹாரம் என்று இரண்டாவது சம்ஹாரத்தை சொல்கிறார்கள். அற்புதம் பாருங்க, அற்புதத்தின் உச்சம் இது, சரியா? மூன்றாவது சுத்த சம்ஹாரம். இது அற்புதமான ஒரு விஷயம். நீங்கள் சுத்த சம்ஹாரம்னா என்னென்னா, நீங்கள் தியானத்தில் அமரும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடக்கும், சும்மா இருக்கிறப்பெல்லாம் அது நடக்காது, சாதாரண மனிதர்களுக்கு நடக்காது. நீங்கள் தியானத்தில் அமரும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடக்கும். தியானத்தை பற்றி போன பதவியில் பேசினோமா, அஷ்டாங்க யோகத்தில் பேசினோமா, தெளிவாக பேசினோமா,
அந்த ஸ்டேஜ் ஆல்பா அப்படிங்கிறது ஸ்டேஜுக்கு நீங்கள் போகும்போது நீங்கள் அண்ட சராசரத்தோடு கலக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன்னா, அப்படி நீங்கள் கலக்கும்போது இங்கே பாருங்க, ஏதோ ஒரு பொருள், அந்த பொருளை வந்துட்டு நீங்கள் ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கரண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படி கொடுக்குறீங்களா, அது ரிப்பேர் ஆயிடுச்சு சரியா. ஒரு ஒரு விஷயம் அதை சூடு பண்ணால் வந்துட்டு அது கிருமியெல்லாம் செத்து போகுது. அதே மாதிரி நீங்கள் அந்த தியானத்தில் உட்காரும்போது அது ஒரு கரண்ட்டு சரியா, அந்த அண்ட சராசரத்தோடு நீங்கள் அப்படியே ஒரு கனெக்ஷனாக அப்படியே ஒரு சார்ஜ். தியானம் அண்ட சராசரம் என்ன வைப்ரேஷனில் இருக்கோ அந்த வைப்ரேஷனோடு நீங்கள் சேரும் பொழுது அது ஒரு சார்ஜ். அந்த சார்ஜில் நீங்கள் போகும் பொழுது அந்த அந்த ப்ராசஸ் உங்களுக்குள் என்ன நிகழ்கிறதோ அந்த ப்ராசஸுக்கு பேர் சுத்த சம்ஹாரம். அதில் உங்களுக்குள் பல விஷயங்கள் கழுவி எடுக்கப்படுகிறது. அந்த அழித்தலுக்கு பெயர் சுத்த சம்ஹாரம் என்ற மூன்றாவது சம்ஹாரத்தை வகுத்து வைக்கிறார்கள் நம் ரிஷிகள். அற்புதம். நான்காவதாக சொல்கிறார்கள் உயித்த சம்ஹாரம், உச்சகட்ட நிலை. பாருங்க, தினம் தூக்கம், ஒவ்வொரு பிறவியின் மரணம், மெடிடேஷன். மெடிடேஷன்ல ஒவ்வொரு பிறவியிலும்லாம் வராது, ஞானம் பெற்ற மனிதன் மட்டும்தான் மெடிடேஷன்ல உட்காருவான். அப்படியே உட்காந்தாலும் மெடிடேஷன் வந்தும் அமையாது. சும்மா சும்மா உட்காந்துட்டு இருந்துட்டு நான் நிறைய குவாராலையும் சரி யூடியூப்லையும் சரி ஃபேஸ்புக்லையும் சரி நண்பர்கள் அனுப்புகிற அந்த பதிலை நான் பார்க்கிறேன், வராது. அப்படி வந்து அமைந்தால் அது இந்த சுத்த சம்ஹாரமாக ஆகி போகிறது. கடைசியாக உயித்த சம்ஹாரம் என்பது இந்த ஆன்மா இந்த சராசர இந்த அண்ட சராசரத்திற்குள் வந்து ஒவ்வொரு பிறவியாக கடந்து கடைசியில் முக்தி அப்படின்னு அடைஞ்சு ஃபினிஷ், அந்த கேம் முடிஞ்சிருச்சு. கடைசி லெவல் இன்னும் அந்த அந்த வீடியோ கேமில் கடைசி லெவல்னு விளையாடுவீங்கல்ல, அந்த கேம் முடிஞ்சு அப்படி போகுதுல்ல, அந்த புள்ளி, அந்த புள்ளியில் உங்களுக்குள் ஒரு வழித்தெடுக்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த சம்ஹாரத்திற்கு பெயர் உயித்த சம்ஹாரம், முக்தி. முக்தி என்கிற நிலை பெற்று நீங்கள் மகா பெரும் சக்தியாகிய ஆன்மாவுடன் சென்று கலக்கிறீர்கள். இதுதான் இந்த சம்ஹாரத்தின் நான்கு வகைகள் என்று நம்முடைய ரிஷிமார்கள் தொகுத்து வைத்திருக்கிறார்கள். அற்புதம். நான் உண்மையிலேயே இதை நான் படித்து பார்க்கும் பொழுது நான் உண்மையிலேயே வெந்து போகிறேன். அந்த வியப்பை அப்படியே உங்களுக்கு நான் தருகிறேன். சரி, இப்போ இந்த உரை ரொம்ப நீளமாக போகுது, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போது இந்த மணிப்பூர்வ சக்கரம் வந்துட்டு வேலை செய்யுது, என்னுடைய மூலாதாரம் வேலை செய்யுது, சுவாதிஷ்டானம் வேலை செய்யுது, மணிப்பூர்வ சக்கரம் வேலை செய்யுது அப்படின்னு அதை நான் எப்படி உணர்வேன் என்றால், மூலாதாரம் வேலை செய்யுது அப்படின்னா அதை நீங்கள் எங்கே உணர்வீங்க அப்படின்னா, கீழே நான் சொன்ன அந்த புள்ளியை நீங்கள் மறுபடியும் நான் நீட்டி முழக்க விரும்பவில்லை. அந்த கீழே மூலாதாரம் இருக்கிற அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு உணர்வு ஒன்று கிடைக்கும், பாட்டம். ஓகே, ஒரு உணர்வு கிடைக்கும். அந்த உணர்வு கிடைக்கும் பொழுது அப்படியே ஒரு உணர்வு கிடைக்கும். அந்த உணர்வு கிடைச்சா மூலாதாரம் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது சுவாதிஷ்டானத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய முன்பகுதியில் ஆணுறுப்புக்கு பக்கத்தில் சரியா, முன்பகுதி பின்பகுதியெல்லாம் கிடையாது, பின்னாடி கிடையாது, முன்பகுதி உங்கள் ஆணுறுப்புக்கு பக்கத்தில் ஒரு உணர்வு கிடைக்கும். அப்படி உணர்வு கிடைக்குது அப்படின்னு சொன்னாலே இது காமம் சார்ந்த உணர்வாக கூட இருக்கும். ஒரு எலக்ட்ரிக்கல் ஒரு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா சுவாதிஷ்டானம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். மணிப்பூரகம் இந்த பகுதியிலும் சரி பின்பகுதியிலும் சரி இரண்டு பக்கமுமே உங்களுக்கு ஒரு உணர்வு கிடைக்கும், எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். அப்படின்னா மணிப்பூரகம் வேலை செஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான்.